Hi, welcome back to my channel. Yeah, it's Manju. இன்னைக்கு வந்த லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸோட ப்ராடக்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லி. ஸோ வாங்க இன்னைக்கு ரிவ்யூக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு என்னென்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்னா அவங்களோடது வந்து ஆல்மண்ட் ஸ்க்ரப் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் வந்து சாஃப்ரான் சீரம், நெக்ஸ்ட் வந்து லிப்க்கு வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஒரு லிப் ஸ்க்ரப் சொல்லுங்கள், லிப் பாம் சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம். ஸோ லிப் ஸ்க்ரப், லிப் பாம் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாடி லோஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல்மண்ட் ஸ்க்ரப். ஆல்மண்ட் ஸ்க்ரப் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரப் வந்து ரொம்ப வந்து கன்சிஸ்டன்சியில் இருக்குது, ரொம்ப ரொம்ப திக் கன்சிஸ்டன்சி. ஆக்சுவலாக இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 225, இதோட கிராம் வந்து 40 கிராம் தான். ஸோ இதை வந்து நீங்கள் வாரத்தில் தினமும் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பாட்டில் வந்து மந்த்லி பத்தவே பத்தாது. நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை மட்டும் ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணுறவங்களாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த பாட்டில் போதும் மந்த்லி. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு விட்டதுக்கப்புறமா வந்து ஒரு சோப் அப்ளை பண்ணால் எப்படி உங்களுக்கு ஃபீலாக இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபேஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரப்பை எடுத்துட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும். உடனே வந்து வாஷ் பண்ணக்கூடாது, வைப் பண்ணக்கூடாது. 15-20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்ட மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து நிஜமாகவே நல்லாயிருக்கு. டேன்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆல்மண்ட் ஃபேஸ் ஸ்க்ரப். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ப்ராடக்ட்லேயே வந்து எஸ்என்எஸ் சாஃப்ரான் நைட் சீரம். ஸோ இது வந்து நைட்டில் நிறைய பேர் வந்து நைட்டில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல க்ரீம்லாம் கேட்டுட்ருந்தீங்க. நான் ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ இந்த ப்ராடக்ட்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து இதை ரிவ்யூ கொடுங்கன்னு சொன்னனால நான் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ரிவ்யூக்காகவே வாங்கினேன். ஸோ வாங்கி நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் கிட்டே இதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், நைட்டில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது எப்படி சொல்கிறதுனா இது வந்து ஒரு நல்ல நைட் சீரம் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் க்ளோலாம் கொடுக்கும். பட் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அட்லீஸ்ட் 1-2 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாதான் ஒரு ப்ராடக்டோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். இன்ஸ்டண்ட்டாக வந்து தெரியணும்னா கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் இருக்க ப்ராடக்டில் மட்டும்தான் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நார்மல் நேச்சுரல் ப்ராடக்ட். ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து 1 மந்த்லேருந்து 2 மந்த் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். பட் வந்து ஒரு நல்ல நைட் சீரம் பிக்மெண்டேஷனுக்கெலாம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் என்ன ஒரு இதுனா நான் ஸ்டார்டிங்கில் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு 1 இயர்லேருந்து 2 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசில் இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு ரிசல்ட்டே வரல. பட்டு இப்போ எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது. மேபி அவங்களோட ப்ராடக்டில் எதனா சேஞ்சஸ் இருக்கா, இல்லை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணதில் எதனா சேஞ்சஸ் இருக்கான்னு தெரியல, இல்லைனா என்னுடைய ஹெல்த்தில் வந்து எதனா சேஞ்சஸ் இருக்கா தெரியல. ஸோ இப்போ வந்து இந்த சீரம் வந்து எனக்கு ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு. ஸோ என்னோடது ட்ரை ஸ்கின் தான். ஸோ இது பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணோம், ஒரு ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக ப்ராடக்டாக தான் இருக்குது. யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆல்மண்ட் ஸ்க்ரப் வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு 15-20 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நைட் சீரம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரப்பும் வந்து நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள், ரெண்டும் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து லிப் ஸ்க்ரப்பும் லிப் பாமும் பார்ப்போம். இந்த லிப் ஸ்க்ரப் எப்படி இருக்குன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், நல்லா சூப்பராக ஒரு மாதிரி சூப்பர் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் ஒரு மாதிரி. இது எப்படி இருக்குன்னா எனக்கு என்னென்னா ஒரு லோஷன் டைப்பில் இருக்குது. நம்மளுக்கு நார்மலாக வந்து ஸ்க்ரப்புனா நம்மளுக்கு அந்த ஸ்க்ரப் வந்து அதிகமாக இருந்தால் தான் நம்மளால் வந்து லிப்பில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ண முடியும்.
ஸோ இதில் வந்து லோஷன் தான் வந்து அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எடுத்து நம்ம அப்ளை பண்ணி இப்படி ஸ்க்ரப் பண்ணும் போது ஒரு ஸ்க்ரப்பாகவே தெரியல எனக்கு, ஒரு மாதிரி லோஷன் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் தான், மற்றபடி வந்து இது வந்து நல்லா ஒரு ஒரு வின்டர் டைமில் ரொம்ப ட்ரையாக இருக்கும், சில பேருக்கு லிப்ஸ்லாம் தோல்லாம் வந்து உரியும் இல்லையா, ஸோ அதுக்கெலாம் வந்து நல்ல மாய்ஸ்சரைசராக இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் காட்டன் வச்சு துடைக்கிறனாலும் சரி, இல்லைனா வந்து நார்மலாக தண்ணி வச்சு வாஷ் பண்ணாலும் சரி, ஸோ உங்கள் லிப் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம். இதில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த ஸ்க்ரப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் நிறைய இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லிப் பாம் வந்து ஆக்சுவலாக என்னென்னா, இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. மேபி எனக்கு வந்த ப்ராடக்ட் இப்படி இருந்துச்சா இல்லை எல்லா ப்ராடக்ட்டுமே இப்படி தானே எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், இது ரொம்ப ஹார்டு. நம்ம இப்படி ரொம்ப ஹார்டாக தேய்ச்சி எடுத்தால் தான் வந்து நம்ம லிப்பில், இப்போ நான் நார்மலாக இதை அப்ளை பண்ணுறேன், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணுற மாதிரி இல்லை, ரொம்ப ஹார்டாக அதை வந்து கஷ்டப்பட்டு அழுத்தி தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் எனக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து சரியாக ஒர்க் ஆக கூட இல்லை. நார்மலாக நான் வந்து கை வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி வந்து இது இந்த ப்ராடக்டோட ஃபால்ட்டான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இந்த லிப் பாம் வந்து நல்லா இருக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் இந்த தோல் உரியறதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணுற ஃபீல் இல்லை, ஏதோ ஒரு ஒரு மெழுகு மாதிரி எடுத்து அப்ளை பண்ணால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹார்டாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இதில் வந்து நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் லிப்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, லைட்டாக நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் சரி, கொஞ்சம் வைப் பண்ணதுக்கப்புறமும் சரி, லைட்டாக பிக்மெண்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. ஸோ இது வந்து லிப்லேயே கொஞ்சம் அப்படியே இருந்துருது, ஸோ பிக்மெண்ட் ஆகுது. ஸோ அதுவும் இதில் இருக்குது. மற்றபடி வந்து அந்தளவுக்கு ஒரு ஆல்மண்ட் ஸ்க்ரப் அளவுக்கும் ஒரு சாஃப்ரான் சீரம் அளவுக்கும் இந்த லிப் கிட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோட்டு கோலா லோஷன். இது வந்து ஒரு ஒயிட்னிங் பாடி லோஷன் சொல்லி தான் நான் வாங்கினேன். ஸோ வின்டர் கேக் வந்து ட்ரை ஸ்கின்க்கு, எனக்கு ட்ரை ஸ்கின்றனால எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஆகிடும், ஒரு மாதிரி சொர சொரப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு லோஷன்ஸ் வந்து நல்லா க்ரீமியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கும்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். மற்றபடி இது வந்து நல்லா மாய்ஸ்சராக இருக்குது. ஆனால் இவ்வளோ நான் யூஸ் பண்ணேன் எனக்கு ஒயிட்னிங் எஃபெக்ட்லாம் இல்லை, நார்மலாக எப்பயும் இருக்க மாதிரி தான் இருக்குது, ஒயிட்னிங்லாம் எந்த எஃபெக்டும் இல்லை. மேபி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் தெரியுமான்னு எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ணிவிட்டு மேபி வேணால் ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் கூட அப்டேட் பண்ணுறேன். ஆனால் 2 வீக்ஸில் வந்து எந்த ரிசல்ட்டும் இல்லை. ஆனால் இது நார்மல் ஒரு மாய்ஸ்சராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வின்டர் டைமில் நம்ம கை காலுக்கெலாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல லோஷன் வேணும்னா இது ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த சீரம், இந்த ஆல்மண்ட் ஸ்க்ரப், அதுக்கப்புறம் இந்த லிப் கிட், அதுக்கப்புறம் இந்த பாடி லோஷன், ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு ஒரு 1300 இந்த ரேஞ்சுக்கு வந்து பில் வந்துச்சு. ஸோ கிட் பொறுத்த வரைக்கும் செப்பரேட் பில் கிடையாது, கிட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பாடி லோஷன் தனி அமௌண்ட்டு, சீரம் தனி, அப்புறம் ஆல்மண்ட் ஸ்க்ரப் தனி. ஸோ இந்த மாதிரி தான் இது டோட்டலாக வந்து த்ரெஷோல்ட் வந்து 1300 ரேஞ்சுக்கு வந்துச்சு. அவங்க வந்து ஷிப்பிங் வந்து 100 வந்து எக்ஸ்பிரஸ் ஷிப்பிங்க்கு வாங்குறாங்க, 80 வந்து நார்மல் ஷிப்பிங் வாங்குறாங்க. நீங்கள் வாங்குறதா இருந்தால் 80 வாங்கிக்கோங்க, ஏன்னா எக்ஸ்பிரஸ் ஷிப்பிங்லாம் கிடையாது. எப்படியும் உங்களுக்கு வந்து 10 ஆகிடும். நீங்கள் நான் எக்ஸ்பிரஸ் தான் கொடுத்தேன், எக்ஸ்பிரஸ் கொடுத்தேன், எனக்கு 10 ஆச்சு டெலிவரி ஆக. ஸோ எல்லா ஷிப்பிங்குமே வந்து நார்மலாக அவங்க அந்த அளவுக்கு தான் டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் 80 வாங்கிக்கலாம், 100 வாங்கணுன்லாம் அவசியம் இல்லை, 80 ஷிப்பிங்கே கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து என்னுடைய ஒப்பீனியன், என்னோடய ரிவ்யூ இது தான். உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினோன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளஸ் வந்து அவங்களுடைய வெப்சைட் லிங்க்கு கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணாதனால எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது தெரியலன்னு சொல்கிறீங்க, நான் வேணால் வந்து வெப்சைட்டோட லிங்க்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வெப்சைட்டில் போய் ஆர்டர் போடுறதுக்கு. நான் அதனால் வந்து வெப்சைட் லிங்க்கே கொடுக்குறேன். இந்த ரிவ்யூ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.